மே ஐ கம் வணக்கம், நான் உங்கள் கபிலன். எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் நிறைய யூடியூபர்ஸ் மாதிரி ரொம்ப பர்சனலாக உங்ககிட்ட நான் கனெக்ட் ஆகிறது கிடையாது, அதிகமாக லைவ் வர்றது கிடையாது. ஸோ அதனாலே நிறைய பேருக்கு வந்து தெரியாது, இவன் யாரா, இவன் யூடியூப்பில் வீடியோஸ் போட்டுட்ருந்தான், கொஞ்ச நாளாக ஆளை காணோம், ஏதோ லாஸ்ட் இயர் வந்து ஜாப் கிடச்சிருச்சின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தான், பெருசாக அந்தளவுக்கு வீடியோஸும் போடுறது கிடையாது அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் இடையில இருக்கிற அந்த பெரிய கேப்பை வந்து சங்கர் சிமெண்ட் வாங்கியாச்சும் இணைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இது சங்கர் சிமெண்ட்ல கட்டினது, உறுதியிலையும் நம்பிக்கையிலையும் கட்டினது. ஸோ பர்சனலாக ஒரு சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன். பர்சனல் அப்படின்னா நான் எந்த டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன், என்ன ஜட்டி பிராண்ட் யூஸ் பண்ணுறேன், அந்தளவுக்கு ரொம்ப பர்சனல் கிடையாது. ஸோ நம்ம லைஃப்பில் வந்து என்ன தான் நடக்குது அது மாதிரி மேலோட்டமாக ஒரு சில விஷயங்களாவது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி ஷேர் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வீடியோஸ் கொஞ்சம் போடாமல் கேப் இருந்தால் கூட இந்த காரணத்தினால தான் போடாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கும் எனக்கும் இடையில வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இதுக்கப்புறம். ஓகே, இந்த வீடியோ வந்து யாருக்கு மெயினாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷராக ஜாப் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க, இல்லை வந்து காலேஜ் படித்து முடிக்க போகிறேன் ப்ரோ, நான் வந்து ஜாப் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் பேச போகிற கண்டென்ட்டும் நான் இப்போ சொன்னதும் ஓரளவுக்கு சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, முதல் விஷயம், லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வந்து மறுபடியும் ஐடி கம்பெனியில் ரீஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அக்டோபர் மந்த்துன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு 1.5 மாதம் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஜான் எண்டில் வந்து நான் வேறொரு கம்பெனியில் ஒரு நல்ல டொமைனில் ஒரு நல்ல பேக்கேஜில் வந்து நான் பிளேஸ் ஆகியிருக்கேன் ஒரு கம்பெனியில், பெங்களூர் பேஸ்டு ஒரு கம்பெனி. ஸோ இப்போ கரண்ட்லி வந்து நான் அவங்களோட கிளைண்ட் லொக்கேஷனில் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையாலுமே இது ஒரு நல்ல விஷயம், நான் எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நான் 2019 சென்னையில் வந்து சென்னைக்கு வந்ததுலேருந்து ஹோட்டல்னு சொல்லிட்டு ஹோட்டல் ஃபுட்டே தான் சாப்பிட்டுருந்தேன். சென்னையில் உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு சுத்தமான தூய்மையான ஆயிலை யூஸ் பண்ணுவாங்க சமைக்கிறதுக்கு, எந்தளவுக்கு ரொம்ப நல்லா குக் பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் எல்லா ஹோட்டல்லையுமே. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் மட்டும் கிடையாது, சென்னையில் ஜாப்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கவங்க படிச்சுட்டு இருக்க எல்லோரும் மேக்ஸிமம் சஃபர் ஆகிற ஒரு விஷயம் சாப்பாடு, அவ்வளோ கஷ்டம். நான் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு சாப்பாடு பார்சல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்கதை எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு ஆண்டி பார்த்துருக்காங்க போல். அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு 2-3 பேருக்கு இங்கே குக் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்க வீட்டிலே குக் பண்ணி, நம்ம வீட்டில் எப்படி குக் பண்ணுமோ அதே மாதிரி குக் பண்ணி பக்கத்துலலாம் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க என்ன பார்த்துட்டு கேட்டாங்க, இந்த மாதிரி நான் உங்களுக்கு குக் பண்ணி தரேன் சாப்பிட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா என்கிட்ட சாப்பிடுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொன்னேன். ஆஃபீஸ்க்கு முதற்கொண்டு அவங்க அழகாக பேக் பண்ணி அவ்வளோ அழகாக காலையில் லஞ்சு டின்னர் எல்லாமே அவ்வளோ அழகாக வீட்டுக்கே வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நான் ட்ரை பண்ணேன் சீரியஸாக வந்து சென்னையில் இந்த மாதிரி ஒரு சாப்பாடை எந்த ஒரு ஹோட்டல்லையுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த விதத்தில் நான் ரொம்ப ரொம்ப லக்கி, எனக்கு நல்ல ஒரு ஜாப் கிடச்சதை விட நல்ல ஒரு சாப்பாடு கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் எனக்கு தெரிஞ்சு. இந்த 2020 நடந்ததுலேயே மிகப்பெரிய நல்ல விஷயம் அப்படின்னா நல்ல சாப்பாடு கிடச்சிருக்கு. உடனே நல்ல விஷயம் அப்படின்னா உடனே நீங்கள் என்ன எதிர்பார்த்துருப்பீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கெல்லாம் இன்னும் காலம் நேரம் எல்லாம் காத்திருக்கு. ஸோ அந்த நல்ல விஷயம் வந்து இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக அது இன்னும் வளவலனு பேசாமல் நான் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த மாதிரி வந்து நான் மறுபடியும் வேறு ஒரு கம்பெனியில் வந்து எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு நல்ல கம்பெனியில் நான் ஜாப்புக்கு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நான் வீடியோ போடாத இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்த கமெண்ட்டு, அதிகமாக பார்த்த வீடியோஸ் வந்து நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்த ஐடி கம்பெனியோட லே ஆஃப்ஸு, டிசிஎஸில் வந்து இந்த இன்டர்வியூ அந்த ப்ராசஸ்ஸு, இன்டர்வியூவில் வந்து ஆப்டிடியூட் வந்து எப்படி கிளியர் பண்ணுறது, இந்த மாதிரி ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நான் வீடியோ போடலான்னு எடுத்து உட்காந்து இந்த டைமில் கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கூட நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ ஓகே, அதனால் ஒரு ஃப்ரெஷராக ஒரு ஐடி டொமைனில் வந்து ஜாப் தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ரொம்ப இன்டெப்த்தெல்லாம் இறங்கி நான் அலச போகிறது கிடையாது, ஒரு சின்னதாக ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி. ஓகே, முதல்ல நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டுருக்கீங்க, இல்லை காலேஜ் படித்து முடிக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு கேட்டகரியில் இருக்கிறீங்க அப்படின்னா, சில பேர் எம்என்சின்னு மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, நான் போனால் டிசிஎஸில் தான்ப்பா போவேன், போனால் அசெஞ்சரில் மட்டும்தான் போவேன் அப்படின்ற சில பேர் இருப்பாங்க. சில பேர் வந்து ஏதாவது ஒரு ஐடி கம்பெனியில் ஜாப் கிடச்சா போதும் ப்ரோ அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ எம்என்சின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கவங்களும் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு எம்என்சிக்கு வந்து நீங்கள் ஜாப்க்கு வந்து ஃப்ரெஷராக அப்பியர் ஆகும்போது நீங்கள் இந்த டொமைனில் தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கிடைக்கிறது வாய்ப்பு கிடையாது. ஒரு டெவலப்பராக ஆகணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மேபி நீங்கள் ஒரு டெக் சப்போர்ட்டில் அந்த டைமில் நிறைய ப்ராஜெக்ட் அவங்ககிட்ட இருக்கும் எம்என்சியில், அந்த டைமில் இதுக்கு எங்கேயாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களை அந்த டைமில் அங்கே தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கிறது, நல்ல டீம் எல்லாமே நீங்கள் பண்ண லக்கு எம்என்சியில். ஸோ அதில் நல்லா மனசில் வச்சுக்கோங்க, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டொமைன் மேக்ஸிமம் கிடைக்கிறது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு எம்என்சியில். இதே நீங்கள் ஒரு எம்என்சி இல்லாத ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கேயுமே வந்து நான் இன்ஜினியரிங் படித்து முடிச்சிருக்கேன் ப்ரோ, என்கிட்ட இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, நான் 10th இவ்வளோ பர்சன்டேஜ், 12th இவ்வளோ பர்சன்டேஜ்
அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெசியூமில் போட்டுக்கலாம் அழகாக கொட்டையத்தில். பட் ரெசியூம் நீங்கள் போய் இன்டர்வியூக்கு அவங்க அப்பியர் ஆகும்போது அந்த டொமைன் நாலேஜ் இல்லை அப்படின்னா அது யாராக இருந்தாலுமே சரி நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணியிருந்தாலுமே போயிட்டு வாங்க ராசான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. அதனால் நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக போகிறீங்க, இல்லை பேக் அண்ட் போகிறீங்க, இல்லை ஃபுல் ஸ்டாக் போகிறீங்க, இல்லை வந்து ஒரு டெஸ்டராக நீங்கள் இது ஒரு மேனுவல் டெஸ்ட்டோ இல்லை ஆட்டோமேஷன் ஏதோ ஒன்றில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த டொமைன் நாலேஜ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா யார் ரெஃபர் பண்ணாலுமே சரி யார் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணாலுமே உங்களால் அவங்களால வந்து ஹையர் பண்ண முடியாது. மற்றவங்ககிட்ட போயிட்டு இந்த யூடியூப்பில் கமெண்ட்லாம் பண்ணிட்டுருக்கீங்கல்ல ஜாப்பை பற்றி வீடியோ பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ஹைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அதெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டு அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறதெல்லாம் தவிர்த்துட்டு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ நான் இந்த ஜாப்புக்கு நான் போனதுமே வந்து அவங்க என்னை பாயிண்ட் அவுட் பண்ணி என்னை பிக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின்ல தான் அவங்க என்ன செலக்ட் பண்ணி எடுத்தாங்க. ஸோ அதுக்கு ரீசன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்குது. இப்போ லிங்க்டின்ல வந்து அந்த கம்பெனியோட டைரக்ட் ஹெச்ஆரே வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸில் இந்த டொமைனில் ஃப்ரெஷராக எக்ஸ்பீரியன்ஸாக இவ்வளோ பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஏ டு இசட் வந்து கிளியராக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் குறியில் லிங்க்டின்ல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஜாப் வந்து உங்களை சரௌண்டிங்கில் இருக்குது, அதை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால் கோர்ஸ் வந்து நீங்கள் 20,000, 40,000, 50,000 சொல்லிட்டு பே பண்ணி படித்து முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும்தான் ஜாப் கிடைக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காதிங்க. ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ப்ரோ கோர்ஸ் படித்தா ஜாப் கிடச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கோர்ஸே படித்தாலுமே சரி கோர்ஸில் நல்ல வந்து இப்போ டெவலப்பராக நீங்கள் ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, பைத்தான் ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, நல்ல பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க, எதுவாக இருந்தாலுமே சரி அது எல்லாமே இந்த ஆடட் அட்வான்டேஜ் அந்த செக்ஷனை நம்ம போடலாம். பட் நீங்கள் அங்கே போய் உட்காரும் போது ஆப்போசிட்டில் அவங்க கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் சொன்னால் அப்படி தான் ஜாப் கிடைக்கும், மற்றபடி கோர்ஸ் படித்தா மட்டும் ஜாப் கிடச்சிரும் அப்படின்ற மைண்ட் செட்டில் யாருமே இருக்காதிங்க. அப்படி இருந்து ஆல்ரெடி இன்ஜினியரிங் படிக்கும்போது செலவு பண்ணியிருப்பீங்க, அது படித்து முடிச்சது இல்லாமல் மறுபடியும் பேரண்ட்ஸ் கிட்ட போய் நான் அந்த கோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக பே பண்ணி அங்கே வந்து நீங்கள் கோர்ஸ் வந்து சர்டிஃபிகேட் வாங்கினா போதும் ஜாப் கிடச்சிரும் அப்படின்ற ஒரு தவறான மைண்ட் செட்டில் யாராவது உங்களுக்கு கைட் பண்ணி ஸோ அதுக்கும் செலவு பண்ணிவிட்டு பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் சஃபர் ஆகிட்டு இருக்காதிங்க. ஸோ ஃப்ரெஷராக இருக்கிறவங்க நல்ல மனசில் வச்சுக்கோங்க, எம்என்சி மட்டுமே வாழ்க்கை கிடையாது. எம்என்சியில் ஒரு ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணிவிட்டு ஏன்டா ஜாயின் பண்ணணும்னு புலம்பிகிட்டு இருக்க நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஏன்னா இப்போ டிசிஎஸ்ல நீங்கள் போய் ஒரு ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெஷருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் ஒன்று கொடுப்பாங்க முதல் வருஷம். ஸோ அந்த முதல் வருஷம் ஹைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு அந்த ரேட்டிங் சிஸ்டம் அந்த மாதிரி ப்ரொசீஜர் இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டான ஒரு ஹைக் கொடுப்பாங்க. பட் அதுக்கப்புறம் போக போக நீங்கள் இருக்கிற ப்ராஜெக்ட்டை பொறுத்து அவங்க கொடுக்குற ரேட்டிங்ஸை பொறுத்து நிறைய கிரெடிட்ஸ் பாயிண்ட் இதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு ஹைக்குன்றது இருக்கும். டிசிஎஸ்ல யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கேட்டு பாருங்க, ஃப்ரெஷராக ஜாயின் பண்ண முக்காவாசி பேர் புலம்பிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் வேணால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கேட்டு பாருங்கள். ஸோ அதனால் மைண்டை நல்லா வச்சுக்கோங்க, நீங்கள் வெளியே வந்து 2-3 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எம்என்சிக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல பேக்கேஜ் வந்து நீங்கள் டிமாண்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ அப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் எம்என்சியில் போய் நீங்கள் லாக் ஆனீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற அந்த எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி தான் அவங்க கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு பிஎஸ்சி முடிச்சிருந்தாலுமே ஒரு பிசிஏ முடிச்சிருந்தாலுமே பிடெக் முடிச்சிரு ஏதோ இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலுமே எம்என்சியில் அந்த கம்பெனியில் அவங்க பேக்கேஜ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுக்க சான்சஸ் நிறையவே இருக்குது. பட் எம்என்சியில் வந்து அவங்களுக்குன்னு சொல்கிற ஒரு ஃபார்முலாலாம் இருக்குது, பிஎஸ்சி படித்தா அவங்களுக்கு இவ்வளோ தான் சாலரி, இந்த கோர்ஸ் படித்தா இவ்வளோ தான் சாலரினு சொல்லிட்டு நிறைய ப்ரோட்டோக்கால்லாம் ஃபாலோ பண்ணி எம்என்சியில் அந்த சாலரியிலேருந்து எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் எம்என்சின்ற ஒரு எம்என்சின்னு சொல்லிட்டு அதில் விழுந்துடாதீங்க போய்ட்டு யாருமே. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்குது, கேப் கொடுக்குறாங்க, கேஃபிட்டேரியா வந்து சூப்பராக இருக்குது, அதை பார்த்து விழுந்தீங்க அப்படின்னா அடுத்து உங்கள் கேரியரில் வந்து நீங்கள் அடுத்து ஸ்மூத்தாக போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாமே உங்கள் சரௌண்டிங்கில் இருக்குது, நாகூரியில் இருக்குது. ப்ராப்பராக ரெசியூமை ஆட் பண்ணுங்கள் நாகூரியில், லிங்க்டினில் போய்ட்டு முதல்ல ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணுங்கள். லிங்க்டினில் இருந்தால் பிரச்சனை இல்லை, இல்லாட்டி ஒரு முதல்ல போய் லிங்க்டினில் ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணுங்கள். லிங்க்டினில் நிறைய ஹெச்ஆர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூனாக வந்து அவங்க ஜாப்லேருந்தே வந்து அவங்க அஃபிஷியல் அந்த லிங்க்டின் சைட்லேருந்தே வந்து அவங்க வந்து ஜாப் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லாம் ப்ராப்பராக போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே மேக்ஸிமம் ஜாப் கிடைக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ 2022 நடந்த நல்ல விஷயங்கள் எனக்கு மெயினாக சாப்பாடு, அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே நம்ம உழைக்கிறது நம்ம வாழ்கிறது எல்லாமே எதுக்கு தானே, நல்ல சாப்பாட்டுக்கு தானே. ஸோ அது எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலுமே அதுவும் சென்னையில் நான் ரொம்ப ரொம்ப லக்கியான ஒரு ஃபெலோ, சீரியஸாக நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப ஒரு லக்கியான ஃபெலோ. நான் அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கிடச்சிருக்காங்க எனக்கு சமைச்சு கொடுக்குறதுக்கு, அதுக்கு நான் என்ன ஒரு புண்ணியம் பண்ணேன்னு சொல்லிட்டு தெரில. ஓகே, ஃப்ரெஷராக யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மற்ற இடங்களில் போய்ட்டு மற்றவங்ககிட்ட போய்ட்டு தயவு செஞ்சு நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுறத விட லிங்க்டினில் நாகூரியில் போய்ட்டு நல்ல உங்களோட ப்ரொஃபைலை நல்லா பில்ட் பண்ணி அதில் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி டொமைன் நாலேஜ் கேதர் பண்ணிட்டு நீங்கள் அசால்ட்டாக அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள் இன்டர்வியூவை. ஸோ இதுதான் என்னோடய சஜஷன். அடுத்து வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய். சென்னையில் வெயில் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நன்றி, வணக்கம், போயிட்டு வாங்க.